வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஏ எம் ஆஸ்கர். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். நில்வளா கிங் கழுகங்கைகள் பெருக்கெடுப்பு. இன்று நள்ளிரவு முதல் எரிவாயு விலை அதிகரிப்பு. கெம்புலாவிலை ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் விவகாரம் சர்ச்சையில். புட்டினின் கடுமையான தாக்குதலுக்கு மத்தியில் யுக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் பதவி நீக்கம். இந்தியாவுக்கு இன்று தீர்மானமிக்க போட்டி. நில்வளா, கிங், கழு உள்ளிட்ட ஆறுகளின் நீர்மட்டம் குறிப்பிடத்தக்களவு அதிகரித்துள்ள போதிலும் பாரிய வெள்ளம் ஏற்படுவதற்கான அபாயம் இல்லை என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. இதேவேளை தொடர்ந்தும் சில பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் 6ம் மற்றும் 7ம் திகதிகளில் மழை வீழ்ச்சி குறைவடையும் என திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் தென்மேல் பகுதியில் பெய்து வரும் இடியுடன் கூடிய மழை தொடர்ந்தும் நீடிக்கும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. நாட்டின் தென்மேல் பகுதியில் தற்போது மழை வீழ்ச்சி கட்டம் கட்டமாக குறைவடைகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை நாட்டின் மேல் சப்ரகமுவ, தென், மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்வதோடு சில சந்தர்ப்பங்களில் வெயிலும் இருக்கும். இதற்கு மேலதிகமாக மேல் சப்ரகமுவ, காலி, மாத்தரை ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் 30 முதல் 50 மில்லிமீட்டர் மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தில் சில சந்தர்ப்பங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான சாத்தியம் உள்ளது. புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கசந்துறை வரையான கரையை அண்மித்த கடற்பகுதியிலும், கொழும்பிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையை அண்மித்த கடற்பகுதியிலும் காற்றானது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சீரற்ற வானிலை காரணமாக ரயில் தாமதம் ஏற்படலாம் என ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கிறது. இன்று மாலை வேளையில் அலுவலக ரயில் சேவையில் தாமதம் இருக்கலாம் என அத்திணைக்களம் தெரிவிக்கிறது. கனமழையை அடுத்து நில்வளா, கிங் மற்றும் கழுகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதோடு சில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. பல பிரதேசங்களில் தாழ்நில பகுதிகள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். நில்வளா கங்கையின் முகத்துவாரத்தை விஸ்தரிக்கும் நடவடிக்கை இடம்பெறுவதோடு மாத்தரை, பெட்டபெத்தர, அக்குரச உள்ளிட்ட பல பகுதிகளில் வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. கிங் கங்கை பல இடங்களில் பெருக்கெடுத்துள்ளதோடு தொடர்ந்தும் நீர்மட்டம் அதிகரிக்கும் அபாயமே உள்ளது. கொக்குளை கங்கை நீர்த்தேக்கத்தின் இரு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதோடு அதனூடாக செக்கனுக்கு 86 கனமீட்டர் நீர் குடாங்கங்கைக்கு வெளியேற்றப்படுகிறது. இதனால் புலத்சிங்கள மொல்காவ பிரதான வீதியின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக பொல்கொள்ள நீர்த்தேக்கத்தின் இரு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்தனர். இதேவேளை 4 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் நேற்றிரவு 10:30 முதல் ரத்தினபுரி மாவட்டத்தின் அகிலியகுட பிரதேச செயலக பிரிவுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்ததோடு களுத்துறை மாவட்டத்தின் புலத்சிங்கள மற்றும் இங்கிரிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கேகாலை மாவட்டத்தின் வரக்கப்புல பிரதேச செயலக பிரிவுக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி மற்றும் குறிவிட்டு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2ம் கட்ட அனர்த்த எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் காலி மாவட்டத்தின் பத்தியகமே, எல்பிடிய மற்றும் நாகுட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், களுத்துறை மாவட்டத்தின் பாலிந்தனுபர, மதுகம மற்றும் வளலாவிட்டு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கேகாலை மாவட்டத்தின் முழத்கொகுபெட்டிய, திகுவபிட்ட, தரணியகல, எட்டியாந்தோட்ட மற்றும் ருவன்வெல் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தின் கிரியல்ல, அயகம மற்றும் கலவான் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 1ம் கட்ட அனர்த்த எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவிக்கிறது. மரங்கள் முறிந்து விழுந்தமை, பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் 3 மாவட்டங்களின் 13 பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட 24 குடும்பங்களை சேர்ந்த 86 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒருவர் காயமடைந்துள்ளார். 23 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நீரில் விளையாடச் சென்ற ஒருவர் கிங்கங்கையில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். எனவே வெள்ளம் என்பது விளையாடுவதற்கு, செல்பி எடுப்பதற்கு உரிய இடமல்ல. எனவே உங்களது பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு ஏனையோரின் பாதுகாப்பையும் கவனத்தில் கொண்டு செயற்படுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். இதேவேளை மழை பெய்தாலும் தொடர்ந்தும் குடிநீர் விநியோகத்தில் பிரச்சனை காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கிறது. சில பகுதிகளில் தொடர்ந்தும் மழையற்ற காலநிலை நிலவுவதால் பயிர் நிலங்கள் சேதமடைந்து வருகின்றன. வறட்சியான வானிலையோடு காடுகளுக்கு தீ வைக்கின்ற நடவடிக்கையினால் தெல்தெனிய பகுதியில் மிளகு செய்கையாளர்கள் கடும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர்.
லெட்ரோ கேஸ் விலை இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்படுகிறது. அதற்கமைய 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 145 ரூபாவினாலும் 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 58 ரூபாவாலும் 2.3 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 26 ரூபாவினாலும் அதிகரிக்கப்படுவதாக லெட்ரோ நிறுவன தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி இடம்பெற்ற விலை திருத்தத்தில் எரிவாயு விலை அதிகரிக்க வேண்டியிருந்தாலும் நுகர்வு மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியத்தை கவனத்தில் கொண்டு விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படவில்லை என லெட்ரோ நிறுவன தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்தார். இந்நிலையில் இன்று நள்ளிரவு முதல் 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 145 ரூபாவினால் அதிகரித்து புதிய விலை 3,127 ரூபாவாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் இதன் விலை 2,992 ரூபாவாகும். இதேவேளை 1,198 ரூபாவாக இருந்த 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 58 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 1,256 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 561 ரூபாவாக இருந்த 2.3 கிலோகிராம் லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 26 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 587 ரூபாவாகும். கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த மாதத்தில் உலக சந்தையில் எரிவாயு விலை தொடர்பில் நாம் கவனம் செலுத்தினோம். கடந்த மாதத்தை விட இந்த மாதம் $100 விட அதிகமாக எரிவாயு விலை இந்த மாதம் அதிகரித்துள்ளது. நாம் வலிமையாக சவுதி அரம்கோ என்ற விலை சுட்டணையை பயன்படுத்துகின்றோம். கடந்த மாதம் $80 எரிவாயு விலை உலக சந்தையில் அதிகரிக்கும் போது இலங்கையில் 400 ரூபாவினால் விலை அதிகரிப்பு மேற்கொள்ள வேண்டியிருந்தது. எனினும் எமது நிறுவனத்தை நாம் வலுவாக முன்னெடுத்துச் சென்றமையினாலும் மொத்த களஞ்சியத்தை சரியாக கையாண்டதாலும் கடந்த மாதம் விலை அதிகரிப்பு என்று அதே விலையில் லிட்ரோ எரிவாயுவை வழங்க நாம் தீர்மானித்தோம். ஆனால் இப்போது விலை $100 கடந்துள்ளது. அப்படியென்றால் 600 ரூபாய் அளவில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த மாதத்தையும் இந்த மாதத்தையும் இணைத்து பார்த்தால் சாதாரணமாக 960 அல்லது 980 ரூபாவால் விலை அதிகரிப்பை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நாம் கடந்த மாதம் எரிவாயு கொள்வனவு செய்திருப்பதால் அதன் லாபத்தின் ஒரு பங்கை நிறுவனத்துக்கு வைத்துக் கொண்டு நாம் முன்னோக்கி செல்வோம். பாரிய அளவில் விலை அதிகரிப்புக்கு யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் நாம் இன்று 12.5 கிலோகிராம் லிட்ரோ எரிவாயுவின் விலையை 145 ரூபாவால் மாத்திரமே அதிகரிக்கின்றோம். 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலையை 58 ரூபாவால் மாத்திரமும் 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலையை 26 ரூபாவினால் மாத்திரமும் அதிகரித்திருக்கிறோம். எவ்வித காரணங்களும் கூறாமல் வீதி அபிவிருத்தி அதிகார சபை எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் கெம்பிளாவிலை ஸ்ட்ரீட் ஃபோர்ட்டில் இயங்கி வரும் வர்த்தக நிலையங்களை அங்கிருந்து அகற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபை எமக்கு கடிதம் ஒன்றை விநியோகித்தது. 8ஆம் தேதிக்கு முன்னர் இங்கிருந்து கடைகளை அகற்றுமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் காரணம் குறிப்பிடப்படவில்லை. நாம் கடந்த 4 வருடங்களாக இங்கு வர்த்தகம் செய்து வருகிறோம். இங்கு சுமார் 250 பேர் வர்த்தகம் செய்தனர். எம்மை இங்கிருந்து அகற்றுவதற்கு காரணம் என்ன? யாருக்கு இதில் என்ன தேவை இருக்கிறது? கடந்த 4 வருடங்களில் இங்கு எவ்விதமான விபத்துகளும் பதிவாகவில்லை. ஆனால் எமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி எங்களை அகற்றி வேறொருவரின் ஆட்களை இங்கு கொண்டு வருவதற்கான முயற்சி இடம்பெறுவதாக கூறப்படுகிறது. இங்கே இதனை வைத்து வாழ்கின்ற அனைகர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு நாம் அரசாங்கத்திடம் கோருகிறோம். நகர சபை எமக்கு இதனை நடத்தி செல்ல அனுமதி வழங்கியது. திடீரென வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதனை அகற்றிச் செல்கிறது. இரவு நேர வர்த்தகத்தை உருவாக்கிய ஜனாதிபதியே இன்று நாட்டில் இருக்கிறார். அவர் இதை விரும்புகிறார். ஆனால் இதனை அகற்ற வேண்டிய தேவை யாருக்கு இருக்கிறது என்பதுதான் இங்குள்ள பிரச்சனை. வருடாந்தம் நாட்டுக்கு 3.5 மில்லியன் டாலர்களை வருமானமாக ஈட்டித்தர தாம் தயார் என தேசிய கோழி பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர மற்றும் தேசிய கோழி பணியாளர்கள் ஆகியோருக்கு இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது. தேசிய கோழிப்பண்ணை தொழிற்துறையுடன் தொடர்புடைய உற்பத்தி அளவு தற்போது கட்டம் கட்டமாக அதிகரிக்கப்பட்டு வருவதாக அந்த தொழிற்துறையாளர்கள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கோழி குஞ்சுகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல் மற்றும் முட்டை காத்தலுக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்தல் ஆகியன குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக இங்கு தெரிவிக்கப்பட்டது. மாலைதீவுக்கு மாதாந்தம் இலங்கையிலிருந்து 2 கண்டெய்னர்கள் கோழி இறைச்சி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதனை மேலும் அதிகரிப்பதற்கு தேவையான ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக கோழி பணியாளர்கள் இங்கு தெரிவித்தனர். தேசிய தொழிற்துறையாக கோழி இறைச்சி மற்றும் முட்டை தொழிற்துறையை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர இங்கு உறுதியளித்தார். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் சங்கைக்குரிய கலகுட அத்தே யானசார தேரர் உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு எதிர்வரும் 11ஆம் தேதி மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.
ஜாதிக பலசேன அமைப்பு நடத்திய ஊடக சந்திப்புக்கு அச்சுறுத்தல் விடுத்தமை குர்ஆன் மற்றும் இஸ்லாம் மார்க்கத்தை நிந்திக்கும் வகையில் பொய்யான கருத்துக்களை ஊடகங்களுக்கு தெரிவித்தமை ஆகிய விடயங்க தொடர்பில் யானசார தேரர் உள்ளிட்ட ஏழு பேருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் யானசார தேரர் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் மன்றில் ஆஜராகியிருந்தனர். அதற்கமைய இவ்வழக்கை எதிர்வரும் 11 தேதி மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக கொழும்பு கோட்டை நீதவான் திலின கமைக்கே உத்தரவிட்டார். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை இன்றிரவு 6:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.